ஆண்டவரே நீர் இருக்கிறீர் அப்ப என்ன அர்த்தம் நீர் என்றென்றைக்கும் நித்தியமாக நித்தியமாக தேவனாக இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை உம்மோ உம்முடைய ஆண்டுகளுக்கு முடிவே கிடையாது ஆண்டவரே எங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனால் எங்கள் தேவனாகிய கத்தரோ முடியாத ஆண்டுகளை உடையவராக இருக்கிறீர் நித்திய நித்தியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆனால் வானத்தையும் பூமியும் நாங்கள் பார்க்கிறோம் நீர் தான் இந்த பூமியை ஆதில் அஸ்திர அஸ்திபாரப்படுத்தினீர் இந்த வானத்தின் வானங்கள்லாம் வானங்கள்ச்சு ஆனா ஒண்ணு தெரியும் எனக்கு அதெல்லாம் ஒரு நாள் மாறி போயிடும் போயிடும் வானங்கள் இல்லாம போயிடும் அவைகள் அழிந்து போகும் ஆனால் நீரோ நிலத்திருப்பீர் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையா போகும் அப்ப என்ன சொல்ல வருகிறான் காணப்படுகிற சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் உம்முடைய ஆண்டுகள் ஒரு நாளும் மாறப்போவதும் இல்லை நீர் மாறுகிறவரும் அல்ல அதோட முடிச்சுட்டாக்க நமக்கு அதில் ஒரு பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை நமக்கு தான் தெரியுமே கர்த்தர் அற்புதமானவர் கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர் அவர் வந்து மாறாதவர் அவர் வந்து சர்வ வல்லமுள்ள தேவன் இதெல்லாம் நமக்கும் தெரியும் ஆனால் அவன் சொல்கிற அற்புதமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறான் நீர் மட்டும் மாறாதவராக இருக்கிறது மட்டும் இல்லாண்டவரே அப்போ நமக்கு என்ன ஆகிடும் ஆமாம் கர்த்தர் வந்து மாறாதவராகவே இருக்கார் கர்த்தர் அற்புதமானவர் நம்ம வந்து சாதாரணமானவங்க தானே என் ஆட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது பிள்ளை போல உலர்ந்து போகிறேன் கர்த்தராய நீரோ என்னென்றைக்கும் இருக்கிறீர் உங்களுடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையா இருக்கும் நீர் தலைமுறை தலை தலைமுறையா இருப்பீர் ஆண்டவரே நாங்க வந்து ஒரு நிழல் போல இருக்கிறோம் அப்படிலாம் சொல்றான் அப்போ பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாத போல இருக்கும் ஆனால் கர்த்தர் எப்படி அற்புதமா அந்த சங்கீதத்தை முடிக்கிறார்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் வசனத்துல சொல்றான் உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் அவர்கள் சந்ததி உமக்கும் என்பதாக நிலைபெற்றிருக்கும் என்று சொன்னேன் அவன் சொல்றான் உன்னுடைய உம்முடைய பிள்ளைகள் இருக்காங்களே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய சந்ததி சந்ததி சந்ததியாக உமக்கும் முன்பதாக இருக்கும் அமேன் அதாவது நாங்கள் இல்லைனாலும் எங்கள் சந்ததி இருக்கும் அடுத்த சந்ததி இருக்கும் அடுத்த சந்ததி இருக்கும் இப்படி நீர் எப்படி மாறாதவராக இருக்கிறீரோ தேவனை எங்களுடைய சந்ததி எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு உன்பாக இருந்து கொண்டே இருப்பார்கள் நித்திய நித்தியமாக இருப்பார்கள் நீர் எப்படி நித்திய நித்தியமாக இருப்பீரோ அப்படியே நாங்களும் எங்கள் சந்ததியும் கூட ஒரு நாள் உம்மோடு நித்தியம் நித்தியமாக இருப்போம் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எழுதியிருக்கிறது மாத்திரமல்ல தேவனையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய ஆண்டுகளும் முடிந்து போவதில்லை அப்படிப்பட்ட ஆண்டுகள் ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் இந்த வருஷத்திற்கு நமக்கு சொல்லுகிறார் என்னுடைய ஆண்டு மட்டுமல்ல மகனை உன் ஆண்டு முடிவதில்லை இந்த வருஷத்தில் நான் உனக்கு கொடுக்கிற கிருபை நான் எழுந்து உன் வாழ்க்கையை கட்டி நான் மகிமைப்படுவேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாலான வாசஸ்தலங்களை எல்லாம் மறுபடியும் நான் பயிர் வழியாக்குவேன் எந்தெந்த இடங்களில் நீ நீ வந்து சிறுமைப்பட்டு இருக்கிறாயோ சோர்ந்து போயிருக்கிறாயோ நான் எல்லாவற்றிலும் உனக்கு மகிமையும் கனத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி நான் உனக்கு தய செய்யும் செய்யும் கிருவை செய்யும் குறிப்பிட்ட இதுவரைக்கும் நான் கிருபை செயலியா செஞ்சிருக்கேன் ஆனால் ஒரு விசேஷமான கிருபையை செய்யும் வருஷமாக இந்த வருஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் சங்கீதம் நூத்தி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் முதல் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அல்ல தேவரீர் எழுந்தர்லி சியோனுக்கு இறங்குவீர் கர்த்தர் சியோன் என்று சொன்னால் சபையையும் தேவனுடைய மக்களையும் குறிக்கிறதாக இருக்கிறது கர்த்தர் இந்த வருஷத்தில் சபைக்கு இறங்க போகிறார் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது உங்களுடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள் கர்த்தர் சியோனை கட்டி தன்னுடைய மகிமையில் வெளிப்படுகிற வருஷமாக இருக்கிறது திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அப்பொழுது தேசங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் அமேன் இந்த சங்கீதம் நூத்தி ரெண்டில் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த செய்தி ஒரு சாதாரண செய்தி அல்ல இது வெறும் உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் இந்த சபைக்கு கொடுக்கிற செய்தி அல்ல தேவ ஆவியானவர் என்னோடு சொன்னார் இது நம்முடைய தேசத்துக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக இருக்க போகிறது கர்த்தர் கொடுக்க போகிற ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக இருக்கிறது தேசங்களில் வரும் நாட்களில் எப்படி ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது என்பதை குறித்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இந்த காலவெளியிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார் எந்த இடத்தில் நான் இந்த வருஷத்தில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டேன் என்று சொல்வதை காட்டிலும் ஆச்சரியப்படுத்தப்பட்டேன் ரொம்ப இருந்தது ஏன்னா நான் பிரசங்கத்தை தயார் பண்ணும் பொழுது எனக்கு அந்த ஆச்சரியம் கிடைக்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தேன் கர்த்தர் என்ன பேசுறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருந்தது எங்க இருந்து அந்த ஆச்சரியம் எனக்கு உண்டானதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்னும் கவனிச்சிருக்க மாட்டீங்க பதிமூணாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவரீர் எழுந்தர்லி சியோனுக்கு இறங்குவீர் அங்க இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா யூ வில் அரைஸ் அண்ட் ஹாவ் பிட் ஆன் இட் இஸ் த த டைம் டைம் டு ஃபேவர் அப்பாயிண்டட் கம் போன போன வருஷத்தின் செய்தியோடு கூட ஒரு தொடர்புடைய செய்தியை கர்த்தர் 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 நமக்கு நமக்கு கொடுக்குறார் ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் உங்களுக்கு தெரியும் என்ன செய்தி கொடுத்தாருன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்த சொன்னார் நம்ம பார்த்து சொன்னார் யூ அரைஸ் அண்ட் ஷைன் அப்படின்னு சொன்னார் நீ எழும்பி பிரகாசி உன் வெளிச்சம் வந்தது அப்படின்னு சொல்லி ஏசி அறுபது ஒன்றுலேருந்து நம்ம வாசித்தோம் இல்லையா போன வருஷம் நம்ம பார்த்து நீ எழும்பி பிரகாசி சொன்ன தேவன் இந்த வருஷம் சொல்றாரே இந்த வருஷம் நான் எழும்புகிறேன் கர்த்தர் எழும்பிறார் போன வருஷம் நம்மளே எழும்ப சொன்னாரே இந்த வருஷம் அவர் சொல்றார் அங்கே sangitha karayila you will arise and be putty on எதற்காக தேவன் அவர் எழும்ப போகிறார்னு கேட்டிங்கனா உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் செய்வதற்காக தயவு செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சில அற்புதங்களை அற்புதங்களை செய்வதற்காக தேவன் இந்த வருஷத்தில் அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க போன வருஷம் நம்ம பார்த்து சொன்னாரே நீ எலும்பு மகனே நீ எலும்பி பிரகாசி உன் வெளிச்சம் வந்து சொன்னார் இந்த வாட்டி சொல்றாரு இந்த வாட்டி நீ எலும்ப போறதில்லை நான் எலும்பு போகிறேன் உன்னுடைய பட்சத்தில் நான் எலும்ப போகிறேன் சீவனை கட்டி மகிமேல் வெளிப்படும்படியாக நான் எலும்ப போகிறேன் என்று சொல்லி அப்ப நம்ம என்ன கொஞ்சம் இந்த காலவிலையை சிறுதூக்கி பார்க்கணும் போன வருஷத்தில் கர்த்தர் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்ததா வந்தது எந்தெந்த இருளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஊழியனாக என்னால் சாட்சி சொல்ல முடியும் எந்தெந்த காரியங்கள் நம்மை பின்னிழுத்ததோ எல்லாவற்றிலிருந்து முற்றுமுடிய இயேசு தேவகுமாரன் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று என்னால் நீங்கள்லாம் சொன்ன சாட்சி காட்டலும் என்னுடைய சாட்சி என் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் வெளிச்சமாக வந்தார் எங்கெல்லாம் இருள் இருந்ததோ எங்கெல்லாம் பின் இழுக்கப்படுகிற காரியங்கள் இருந்ததோ எல்லாவற்றிலும் இருந்து தேவன் விசேஷமாக சில மக்களிடமும் இருந்து கூட தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று என்னால் சொல்ல முடியும் நீ எலும்பு என்று சொன்னேன் ஆனால் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கர்த்தர் சொல்லுகிறார் நான் எழுந்திரலி சியோனுக்கு இறங்குவேன் சபைக்கு இறங்குவேன் என் பிள்ளைகளுக்கு இறங்குவேன் காரணம் என்ன தெரியுமா அங்கு அற்புதமாக செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது வெறும் காலம் மட்டுமல்ல நேரமும் வந்தது என்று எழுதியிருக்கிறது ஆங்கிலத்தில் வாசித்தீர்கள்னா இப்படி இருக்கிறது இட் இஸ் துவர் ஹர் டைம் கம் த அப்பாயிண்டட் டைம் என்பது தான் நாம் கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த அப்பாயிண்டட் டைம் என்பது வேதத்தில் ஒரு சில இடங்களில் வருகிறது தமிழ் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா குறித்த காலம் என்று தேவன் சில காலங்களை வைத்திருக்கிறார் கர்த்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருச்சபைக்கு சொல்லுகிறார் குறித்த காலம் வந்தது நான் சியோனுக்கு நான் எழுந்தருளி தயவு செய்யும் காலம் அது இந்த வருஷத்தில் வந்துவிட்டது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம் அப்போ அந்த அப்பாயிண்ட் டைம் ரொம்ப முக்கியம் வேதத்தில் சில அப்பாயிண்ட் டைம் நம்மால் பார்க்க முடியும் தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவில் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது தரிசனங்கள் என்ன பண்ணுகிறார் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்துட்டு அந்த தரிசனம் உடனே நிறைவேறுறதில்லை ஆனால் குறித்த காலம் த அப்பாயிண்டட் டைம் வரும் பொழுது அந்த தரிசனம் நிறைவேறுகிறதாக இருக்கிறது ஏசு இந்த பூமிக்கு குறித்த காலத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம் தேவன் எப்பொழுது குறித்தாரோ அந்த குறித்த காலத்தில் இயேசு தேவகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம் அப்படியே ஆண்டவர் மறுபடியும் குறித்த காலத்தில் கர்த்தர் சியோனை கட்டின பிறகு மகிமையில் மறுபடியும் அந்த அப்பாயிண்டட் டைமில் குறித்த காலத்தில் வெளிப்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவன் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட காலங்களில் அனுசரிக்க வேண்டிய பண்டிகைகளை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் நீங்களும் நானும் எந்த காலத்தில் தேவன் நம்மை முன்குறித்தாரோ அந்த காலத்தில் பிறந்தோம் முன்குறிக்கப்பட்டோம் இன்றைக்கு தேவன் குறித்த காலத்தில் அந்த அப்பாயிண்டட் டைமில் உங்களையும் இன்னைக்கு ரட்சித்து இருக்கிறார் அமேன் இப்படி தேவன் எல்லாத்திற்கும் நிறைய அப்பாயிண்டட் டைம் வைத்திருக்கும் பொழுதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன இது நான் சபைக்கு எழுந்தர்லி நான் எழுந்தர்லி இரக்கமும் தயவும் செய்யும் ஒரு குறித்த காலமாக காலம் மட்டுமல்ல குறித்த நேரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கும் என்று சொல்லி தேவன் தன் பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் அமேன் இது வந்து யாருடைய ஜபம் அப்படின்னு இந்த காலவில் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த சங்கீதம் நூற்றி ரெண்டு இந்த சங்கீதம் வந்து யார் எழுதினார்னு அங்க சொல்லப்படல அதை எழுதினவர் யார் அந்த தாவிதின் சங்கீதமும் இது கிடையாது என்று எழுதப்படவில்லை ஆனால் எப்படி எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் இது வந்து ஒரு சாதாரணமான ஒருத்தனுடைய ஆங்கிலத்தில் ஏ ப்ரேயர் ஆஃப் ஒன் அஃப்ளிக்டட் வென் ஹீ இஸ் பெயிண்ட் அண்ட் ஃபோர்ஸ் அவுட் ஹிஸ் கம்ப்ளைண்ட் பிஃபோர் த லாட் ரொம்ப துயரத்திலையும் ரொம்ப கஷ்டத்திலையும் இருக்கிறோம் செஞ்ச ஒரு ஜெபம் இது வந்து ஒரு பாட்டு அல்ல இது ஒரு சங்கீதம் அல்ல இது ஒரு ஜபம் என்று பார்க்கிறோம் அப்ப நான் சொல்லுகிறேன் கர்த்தர் இந்த வருஷத்தில் அடுத்த வாக்கு அடுத்த தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னீங்களா யாரெல்லாம் நாங்க வந்து ரொம்ப நாங்கள் வந்து சாதாரணமானவர்கள் நாங்கள் வந்து துக்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் வந்து வியாகுலத்தில் இருக்கிறோம் என்று இந்த வருஷத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ நம்ம பார்த்து தான் கத்தர் சொல்றார் சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு யாரெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப சாதாரணமானவங்க நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மை குறித்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்ஸ் கிடையாது நிறைய பேருடைய உதவி கிடையாது எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து எங்களை வந்து ஆதரிக்கலை அப்படின்னு தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கருத்து சொல்லுகிறார் உனக்கு நான் தயவு செய்யும் காலம் வந்திருக்கிறது யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக அஃப்ளிக்டடாக துயரப்படுகிறவர்களாக வியாகுலப்படுகிறவர்களாக இருக்கிறோமோ அவர்களுக்கு தேவன் சொல்கிறார் உன் வியாகுலமும் துக்கமும் இனி இருக்காது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நான் உனக்கு தயசெய்யும் கா இந்த வருஷம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஹலோ லூயா பதினாலாம் வசனம் உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள் அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் அதை சொல்லிட்டு தான் சொல்லணும் கர்த்தர் சீவனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் கர்த்தர் சீவனை கட்டுவார் கர்த்தர் மகிமையில் வெளிப்படுவார் இதெல்லாம் வந்து சரிதான் ஆனா இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது அங்கே முக்கியம் அங்கே வசனம் சொல்லுகிறது உம்முடைய ஊழியக்காரர் உங்களுடைய ஊழியக்காரர் உடனே நீங்கள் வந்து வெறும் ஊழியக்காரவங்களை பற்றி கருத்தர் சூறாக நினைக்கக்கூடாது இந்த இடத்துல தேவ ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அவருக்கு ஊழியக்காரர்கள் தான் ஐ மீன் புதியற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த கிருபையை கருத்தர் கொடுத்துருக்கிறார் யார் யார் இந்த ஜபம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள் ஒரு சிலர் சியோனுடைய நிலைமைக்காக சபை நிலைமைக்காக என்ன பண்ணுகிறார்களாம் அவர்கள் வந்து பரிதவிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதன் கல்லுகள் மண்ணு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் கல்லு மண்ணுக்காக அல்ல ஒரு பில்டிங்கை கட்டணும்னா அதுக்கு கல்லும் மண்ணும் அவசியம் எழுதி இருக்கிறது உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சி வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள் இப்படி இருக்குதே இப்படி இடிஞ்சி இருக்குதே இப்படி பாலாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அதன் மேலே வாஞ்சை வைக்கிறவர்களாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்று சொல்லி கருத்து விரும்புகிறார் அமேன் ஏதோ ஒரு சபைக்கு போனோம் வந்தோம் அப்படி சண்டே சண்டே போயிட்டு வந்தோம் அப்படி இருக்கக்கூடாது வெறும் இது நம்முடைய சபை மற்ற பற்றி மட்டுமல்ல தேவனுடைய சரீரமாகிய ஒட்டுமொத்த சபைகளை குறித்து இன்றைக்கு தேசத்தில் இருக்கிற நிலைமையை குறித்து உலகெங்கும் உலகமெங்கும் நடக்கிற காரியங்களை பார்த்து சியோன் ஆகிய சபையின் மேல் பரிதவிக்கக்கூடிய பிள்ளைகள் வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் பரிதவிக்கிறார்கள் பரிந்து பேசுகிறார்கள் உளியக்காரர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார் அங்கே பதினேழாம் வசனம் சொல்லுகிறது திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அப்படிப்பட்ட உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் வந்து ஒரு நாளும் அலட்சியம் பண்ண மாட்டேன் என்கிறார் கர்த்தர் ஒரு நாளும் வருகிற வருடங்களில் உங்களுடைய ஜபங்களை அவர் என்ன பண்ண போவதில்லை அலட்சியம் பண்ண போவதில்லை அவர் உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பார் யார் சியோனின் கல்லுகள் மேலும் யார் சியோனுக்காக பரிந்தவிக்கிறார்களோ அவர்களுடைய ஜபங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த வருஷத்தில் தேவன் பதில் கொடுப்பார் கையில தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது ஏன் நாம் பரிதபிக்க வேண்டும் ஏன் நாம் அதன் கல்லுகள் மேல் இருக்கும்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் வந்து சியோனை கட்டி முடிக்காமல் அவர் மகிமேல் வெளிப்பட மாட்டார் ஏசு வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சியோனை கட்டி முடிக்க வேண்டும் அது ஆவிக்குரிய சியோனாக இருக்கிறது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் அவருக்கு கட்டினாலும் கூட நாம் அவரோடு சேர்ந்து நீ பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி சியோன் கட்டப்பட வேண்டும் சியோன் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் சபை தேவன் எதிர்பார்த்த இடத்தில் இல்லை சபையை இன்றைக்கு தேவன் எதிர்பார்த்த விதத்தில் காணப்படவில்லை அதன் பல காரியங்கள் இன்றைக்கு பிசாசானவனாலே வஞ்சிக்கப்பட்டு அது உடைந்தும் நொறுங்கியும் போய் கர்த்தர் எதிர்பார்த்த அளவுக்கு அது மகிமையாக இன்றைக்கு தேசங்களில் காணப்படவில்லை ஆனால் ஏசு மகிமேல் வெளிப்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு நான் சியோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து வெறும் தன்னுடைய பங்கை மட்டும் சொல்லல இங்கே அவருடைய ஊழியக்காரர்களுடைய பங்கை சொல்லுகிறார் உலகம் எங்கும் இருக்கிற ஊழியக்காரர்கள் சியோன் கல்மேல் வாஞ்சை வைக்கிற ஒரு வருஷமாக இருக்கும் அதன் மண்ணுக்காக பரிதவி ஒரு வருஷமாக இருக்கும் அப்படி அவர்கள் பரிதபித்து ஒரு கூட்டம் அதற்காக ஜபிக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய எழுப்புதலையும் அதே சமயத்தில் என்ன காரியம் நடக்க போகிறது கர்த்தர் கட்டி சீக்கிரத்தில் வெளிப்படக்கூடிய நாட்களுக்கு ஆதாரமும் ஆரம்பமான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை கர்த்தர் என்று இந்த காலவெளி ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படி நடக்கும்போது கர்த்தர் சியோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே நடக்கக்கூடிய காரியம் என்ன அப்பொழுது தேசங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் இது வந்து ஏதோ கர்த்தரை பார்த்து பயந்து ஓடுறது மகிமை பயம் இல்லை இது என்ன பயன் கேட்டிங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய பயம் நம்ம இன்றைக்கி எப்படி கர்த்தரை வந்து பயத்தோடும் நடக்கத்தோடும் சேவிக்கிறோம் நம்ம பயந்துகிட்டு இல்லை நம்ம தேவன் மேலே ஒரு மதிப்பு வச்சிருக்கிறோம் தேவன் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கிறோம் அவருக்கு கணம் கொடுக்குறோம் அப்படி தேசங்கள் எல்லாம் என்ன பண்ணுமாம் பூமியுள்ள ராஜாக்கள் ஆளுகிறவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவார்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவார்கள் சியோனுக்காக பரிதவிக்கிற கூட்டம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து அந்த காரியங்களை செய்வார் அதன் பின்புதான் அப்படி தேசங்கள் எல்லாம் ஒரு எழுப்புதலுக்குள் வந்து அநேக தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்ட பிறகுதான் என்ன நடக்கும் கர்த்தர் சியோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்பட்டு ஏசு இந்த பூமிக்கு மறுபடியும் வருவார் அது வெறும் தேவனுடைய கரத்தில் இல்லை தேவனுடைய பிள்ளைகளாகிய ஊழியர்களாகிய உங்கள் ஒவ்வொருடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் தேவன் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் இந்த வருஷத்தில் சொல்றார் நான் எழும்புவேன் நான் தயை செய்யும் குறித்த காலம் வந்து விட்டது அந்த காலத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள் என்று சொல்லி இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு அற்புதமான காரியத்தை வாக்கு பண்ணுகிறார் சங்கீதத்தை எழுதின அவன் ஒரு சாதாரணமான மனுஷன் ஆனால் அவனுடைய அந்த காரியங்களை அன்னைக்கு நான் வாசிக்க விரும்பல அவனுடைய காரியத்துல ஒரு காரியம் என்னை ஆச்சரியப்பட வைத்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது என்ன ஞானம்னு கேட்டிங்கன்னா தேவன் யார் தேவன் எப்படிப்பட்டவர் தேவனுடைய சிருஷ்டிப்புகளுக்கும் தேவனுடைய சிருஷ்டிப்புகளுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை அவன் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறான் இருபத்தி அஞ்சாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசு மகிமேல் வெளிப்படுகிற நாட்களில் இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும் அவன் சொல்கிறான் நீர் ஆதியில் பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது அவைகள் அழிந்து போவும் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகள் எல்லாம் பழமையாய் போவும் அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர் அப்பொழுது மாறிப்போகும் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு புதிய வருஷத்துக்கும் நாம் வருஷத்துக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் அப்படின்னா என்ன அர்த்தம் நீர் என்றென்றைக்கும் நித்தியமாக நித்தியமாக தேவனாக இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை உம்மோ உம்முடைய ஆண்டுகளுக்கு முடிவே கிடையாது ஆண்டவரே எங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனால் எங்கள் தேவனாகிய கத்தரோ முடியாத ஆண்டுகளை உடையவராக இருக்கிறீர் நித்திய நித்தியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆனால் வானத்தையும் பூமியும் நாங்கள் பார்க்குறோம் நீர்தான் இந்த பூமியை ஆதியில் அஸ்திர அஸ்திபாரப்படுத்தினீர் இந்த வானத்தின் கிரியைகள்ல வந்து நீங்கள் உங்கள் கரந்தாண்டவரை இந்த வானங்கள்லாம் உண்டாக்குனுச்சி ஆனால் ஒன்னு தெரியும் எனக்கு அதெல்லாம் ஒரு நாள் மாறி போயிடும் பூமி கூட இல்லாமல் போயிடும் வானங்கள் இல்லாமல் போயிடும் அவைகள் அழிந்து போகும் ஆனால் நீரோ நிலத்திருப்பீர் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாக போகும் அப்போ என்ன சொல்ல வருகிறான் காணப்படுகிற சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் ஆண்டவரே ஆனால் உம்முடைய ஆண்டுகள் ஒரு நாளும் மாறப்போவதும் இல்லை நீர் மாறுகிறவரும் அல்ல அதோடு முடிச்சுட்டாக்க நமக்கு அதில் ஒரு பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை நமக்கு தான் தெரியுமே கர்த்தர் அற்புதமானவர் கர்த்தர் கர்த்தர் அவர் வந்து மாறாதவர் அவர் வந்து சர்வ வல்லம்ல தேவன் இதெல்லாம் நமக்கும் தெரியும் ஆனால் அவன் சொல்கிற அற்புதமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான் நீர் மட்டும் மாறாதவராக இருக்கிறது மட்டும் இல்லாண்டவரே அப்போ நமக்கு என்ன ஆகிடும் ஆமாம் கர்த்தர் வந்து மாறாதவராகவே இருக்கார் கர்த்தர் அற்புதமானவர் நம்ம வந்து சாதாரணமானவங்க தானே இல்லையா அவனே முன்னாடி வசனங்கள்லாம் சொல்கிறான் ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்கள் எவ்வளவு ஒரு மாயை போல் இருக்குது புகையைப் போல் இருக்குது அப்படிலாம் சொல்கிறான் அவன் ஒரு வசனம் மட்டும் வா வாசிக்கிறேன் பதினொன்றாம் வசனத்தை சொல்கிறான் என் ஆட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது பிள்ளை போல உலர்ந்து போகிறேன் கற்றாய நீரோ என்னென்றைக்கும் இருக்கிறீர் உங்களுடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் நீர் தலை தலைமுறையாக இருப்பாண்டு நாங்கள் வந்து ஒரு நிழல் போல இருக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறான் அப்போ பார்த்தா நமக்கு எதுவும் ஒரு நம்பிக்கை இல்லாத போல இருக்கும் ஆனால் கர்த்தர் எப்படி அற்புதமாக அந்த சங்கீதத்தை முடிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் வசனத்தில் சொல்றான் உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் இருப்பார்கள் அவர்கள் சந்ததி உமக்கும்பதாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் அவன் சொல்கிறான் உன்னுடைய உம்முடைய பிள்ளைகள் இருக்காங்களே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய சந்ததி சந்ததி சந்ததியாக உமக்கும் என்பதாக இருக்கும் ஆமேன் அதாவது நாங்கள் இல்லைனாலும் எங்கள் சந்ததி இருக்கும் அடுத்த சந்ததி இருக்கும் அடுத்த சந்ததி இருக்கும் இப்படி நீர் எப்படி மாறாதவராக இருக்கிறீரோ தேவனை எங்களுடைய சந்ததி எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு உண்பாக இருந்து கொண்டே இருப்பார்கள் நித்திய நித்தியமாக இருப்பார்கள் நீர் எப்படி நித்திய நித்தியமாக இருப்பீரோ அப்படியே நாங்களும் எங்கள் சந்ததியும் கூட ஒரு நாள் உம்மோடு நித்தியம் நித்தியமாக இருப்போம் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எழுதியிருக்கிறது மாத்திரமல்ல தேவனையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய ஆண்டுகளும் முடிந்து போவதில்லை அப்படிப்பட்ட ஆண்டுகள் ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் இந்த வருஷத்திற்கு நமக்கு சொல்லுகிறார் என்னுடைய ஆண்டு மட்டுமல்ல மகனை உன் ஆண்டு முடிவதில்லை இந்த வருஷத்தில் நான் உனக்கு கொடுக்கிற கிருபை நான் எழுந்து உன் வாழ்க்கையை கட்டி நான் மகிமைப்படுவேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாலான வாசஸ்தலங்களை எல்லாம் மறுபடியும் நான் பயிர் வழியாக்குவேன் எந்தெந்த இடங்களில் நீ வந்து சிறுமைப்பட்டு இருக்கிறாயோ சோர்ந்து போயிருக்கிறாயோ நான் எல்லாவற்றிலும் உனக்கு மகிமையும் கனத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி நான் உனக்கு தயை செய்யும் ஃபேவர் செய்யும் கிருபை செய்யும் குறிப்பிடத்தக்க இதுவரைக்கும் நான் கிருபை செய்யலையா செஞ்சிருக்கேன் ஆனால் ஒரு விசேஷமான கிருபையை செய்யும் வருஷமாக இந்த வருஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இது வந்து அன்னைக்கே ஏன் எழுதி வச்சானோ 18 வசனத்தில் வசனத்திலே சொல்றான் பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் இன்னைக்கு நான் வாசிக்கிறேனா என்னையும் உங்களையும் மனசுல வச்சு தான் எழுதுனான் பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதிக்கிறோம் அப்போ வணக்கம் எழுதி வச்சிருக்கான் அண்டவரே ஒரு சந்ததி இருந்துகிட்டே இருக்கும் கர்த்தரை துதிக்கிற ஒரு சந்ததி இருந்துகிட்டே இருக்கும் கர்த்தர் வரும் வரைக்கும் இருக்கும் ஆதியிலிருந்து இருந்தது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது இனிமேலும் இருக்கும் தேசத்தின் காரியங்கள் எப்படி இருந்தாலும் உலகத்தின் காரியங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தரை துதிக்கும் ஜனம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் ஆமேன் கர்த்தர் சியோனுக்கு தயவு செய்யும் ஒரு காலமாக இதை கர்த்தர் நமக்கு ஆசீர்வித்துக் கொடுத்திருக்கிறார் அப்போ நம்மளுடைய பங்கு என்ன இந்த வருஷத்துல அப்படின்னு பார்த்தோம்னா உம்முடைய ஊழியக்காரர் அதன் மேல் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்காக பரிதவிக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது நாம் என்ன பண்ண போகிறோம் தேவனுடைய சபைக்காக அதனுடைய காரியங்களுக்காக நாம் பரிதவிக்கிறவர்களாக அதன் மேல் வாஞ்ச இருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய எழுப்புதலை அவர் கொண்டு வருவார் ஒரு சின்ன தீதான் ஒரு சின்ன தான் பெரிய காட்டை கொளுத்துகிறது என்று பார்க்கிறோம் நான் சொல்கிறேன் சிறுமைப்பட்டவர்களாக சிறிய கூட்டமாக இருந்தாலும் நீங்களும் நானும் வரும் வருஷத்தில் ஜெபிக்க போற ஜபம் ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதல் எனும் அக்னியை இந்த தேசத்தில் கொண்டு வரும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்ன பண்ணுவார் நீங்கள் நானும் அப்படி ஜெபிக்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிறது உலகத்தில் என்ன செய்கிறாராம் கர்த்தர் பத்தொன்பதாம் கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ண போகிறார் யாரெல்லாம் கட்டுண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள்லாம் என்ன அர்த்தம் நரகத்துக்கும் பிசாசுக்கும் நியமிக்க அவன் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போகிறார் விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்கள் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் கர்த்தர் நீங்களும் ஜபிக்கும் பொழுது அநே எழுப்புதல்லாம் என்ன எழுப்புதல்லாம் என்னன்னா அநேக தேவனண்டையில் வருவதுதான் எழுப்புதல் ஹலூயா கர்த்தர் அந்த பரலோகத்தில் இருந்து தம்முடைய உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து அந்த ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு இறங்க போகிறார் அப்படி இறங்கும் பொழுது சொல்லுகிறார் இருபத்தி ஒன்னாம் வசனத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளும் எல்லாமே கர்த்தரை துதிக்கும்படி அதுதான் எழுப்புதல் ராஜ்யங்கள் தேசங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஏகமாய் கூடிக்கொள்ளு இருபத்தி வசனம் சொல்கிறது சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய துதியின் துதியையும் பிரஸ்தாபடுத்துவார்கள் சியோன் எருசலேயம்தான் தேவனுக்கு தேவனுடைய நாமத்தையும் தேவனுடைய துதியும் பிரஸ்தாபடுத்த தேவன் திறந்து கொண்ட இடமாக சியோன் இருக்கிறது எருசலேம் இருக்கிறது சியோனும் எருசலேமும் தேவனையும் தேவ ஜனங்களையும் குறிக்கிற இடமாக இருக்கிறதே தேவன் வாசம் செய்கிற இடத்தை குடி குறிக்கிற இடமாக இருக்கிறது தேவன் வாசம் செய்கிற இடம் அவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆகவே தான் தேவன் என்ன பண்ணுகிறார் சியோனுக்காக எழுந்திர விரும்புகிறார் சியோன் இல்லாமல் சபை இல்லாமல் தேவன் இந்த பூமியில் எந்த காரியத்தையும் செய்வது இல்லை ஆதியிலிருந்து இழுந்து அதற்காகவே தேவன் சபையை சிருஷ்டித்திருக்கிறார் சபைக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார் நாம் சரீரத்தின் அவைங்களாக இருக்கிறோம் கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய பங்கு இல்லாமல் ஆண்டவர் எதையுமே செய்ய விரும்புவதில்லை நாம் எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம் புதிய வருஷத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக தேவன் இந்த புதிய வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சியோனை கட்டி மகிமேல் வெளிப்படுவார் கர்த்தர் குறித்த இந்த வருஷம் அவர் சியோனுக்கு தய செய்ய போகிறார் சியோனுக்காக அவர் எழுந்தருளி காரியங்களை செய்யப்போகிறார் அதே சமயத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த பூமியில் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன் எப்படி கர்த்தர் நம்முடைய பங்கை வைத்திருக்கிறார் அப்படி நீங்கள் இந்த வருஷத்தில் எப்படி நீங்கள் ஜோம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் ஏன் அப்படி வச்சிருக்கிறன்னா அப்படி தான் வச்சுருக்கிறார் அதுக்கு நீங்கள் போய் ஒன்றும் காரணம் கண்டுபிடிக்க முடியாது இந்த பூமியில் உங்களுக்கு எனக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தில் வாசிப்போம் ஏசியா தெற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாருன்னு பாருங்க நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்ற எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி ஆவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் கர்த்தர் எதை செஞ்சாலும்

கர்த்தர் எப்படி கட்டுறாரு எப்படி நான் எருசலேமுக்கு செய்ய போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு என் ஊழியக்காரன் ஒன்று சொல்லணும் அவன் என்ன சொல்கிறானோ அதை நிறைவேற்றி அதை நிலைப்படுத்தி அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ண போகிறேன் நான் எருசலேமை பார்த்து கட்டப்படுவீர்கள் என்று சொல்ல போகிறேன் எப்படி சொன்னால் ஏன் சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அடுத்து இருபத்தெட்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் கோரைசை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் என்ன சொல்லுவானா அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நிறைய என் ஊழியக்காரனாகிய கோரேஸ் என்கிற ஒருவனை நான் முன்குறிக்கிறேன் இந்த கோரேஸ் என்ற ராஜாவை திருப்பி இஸ்ரேல் மக்களை கொண்டு வந்து அந்த தேசத்தில் குடியமர்த்தும்படியாக கத்தர் இந்த ராஜாவை எழுப்பினார் என்று பார்க்கிறோம் கிட்ட சொல்றாரு அவன் எப்படி சொல்வானா அவன் என்னுடைய மெய்ப்பன் அவனுக்கு அந்த வேலையை கொடுக்குறேன் மேய்ப்பென்கிற அந்த வேலையை அவனுக்கு ஊழியக்காரங்கிற வேலையை கொடுக்குறேன் அவன் எப்படி பண்ண போகிறான்னா அவன் சொல்லணும் எருசலேமை நோக்கி அவன் பெரிய ராஜாவாக இருக்கலாம் அவனுக்கு பெரிய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லார் நான் எப்படி ஆப்ரேட் பண்ணுறேனோ என்ன போலவே அவனும் சொல்லணும் அப்போ நம்ம இந்த வருஷத்தில் என்ன சொல்ல போகிறோம் கர்த்தர் சொல்லுகிறபடினால் நானும் சொல்லுவேன் கட்டப்படு என்று சொல்லுகிறபடினால் நானும் கட்டப்படு என்று சொல்லுவேன் அப்போ உங்கள் வாழ்க்கையும் வாழ்க்கையும் எப்படி கத்தர் கட்ட போகிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரோ இருபத்தி ஆறாம் அவர் சொல்கிறாரு நான் வந்து இப்படிலாம் சொல்கிற தேவனாக இருக்கிறேன் எரசலேமை பார்த்து நீ கட்டப்படுவாய் என்றும் குடியேறுவாய் என்று எரசைமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லுகிறவராக இருக்கிறேன் அப்படியே இருபத்தி எட்டாம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அவன் சொல்லுவானா மை பார்த்து நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லுவானாம் அப்போ உங்களுடைய என்னுடைய ஜபங்களுக்கும் உங்களுடைய என்னுடைய வார்த்தைக்கும் எரசலயமும் சீவனும் கட்டப்படுவதற்கும் ஒரு பெரிய சம்பந்தத்தை இங்கே கர்த்தர் வைக்கிறார் என் ஸ்தானாதிபதிகள் என் ஊழியக்காரர்கள் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறார் நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் அம்பாசடர்ஸாக இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் இந்த பூமியில் நீங்களும் நானும் ஒன்றுமே பேசாம கர்த்தர் எத்தனை வருஷம் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது அவர் இந்த வருஷத்தில் எருசலேமுக்கும் சீவனுக்கும் தயவு பண்ண போகிறார் ஆகவே நாம் என்ன பண்ண போகிறோம் அலட்சியமாக இருந்து விடாமல் அவர் என்ன தயவு பண்ணுவாரோ அவர் எப்படி இறங்குவாரோ அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் சபைக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் அவருடைய வார்த்தை எடுத்து பேச வேண்டும் அப்படி பேசும் பொழுது கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய ஊழிய அவனோட வார்த்தையை நான் நிலைப்படுத்தி அப்படியே கட்டுவேன் அவன் என்ன சொன்னானோ அவன் சொல்லுகிறபடியே அவனுக்கு ஆகும் நம்ம தான் இங்க விசுவாசம் அறிக்கையெல்லாம் ரொம்ப ப்ரமோட் பண்றோம் அதை வந்து கொஞ்ச நாள் செய்வோம் அப்புறம் அப்படியே விட்டுருவோம் நான் விட மாட்டேன் மற்றவங்களுக்கு சொல்றேன் தயவு செஞ்சு அதை விடாதீங்க நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் கத்துடைய வார்த்தையை சொல்லி சொல்லி தான் நீங்கள் கட்டப்பட முடியும் நிறைவேற்றப்பட எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும் என்று இங்கே அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லும் பொழுது நீங்க அவருடைய ஊழியக்காரர்களாக அவருடைய பங்கை எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் முன்னாடியே சொன்னது போல நீங்கள் வந்து இவ்வளவு நாள் எப்படி இருந்திருக்கலாம் சிறுமைப்பட்டவர்களாக ஆதரவற்றவர்களாக ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் இல்லாதவர்களாக ஒரு பெரிய ஆதரவு மக்களுடைய ஆதரவு இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த இந்த பங்கில் 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 நீங்கள் சியோனின் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது கர்த்தர் அடுத்து செய்கிற காரியங்கள் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரைசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் இதை நிறைய பேர் எடுத்துப்பாங்க இது ஒரு பெரிய வாக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது நான் உனக்கு முன்னே போய் கோணலானை செவ்வையாக்குவேன் யாருக்கு கர்த்தர் முன்னே போக போறாரு எல்லாருடைய வாழ்க்கைய செவ்வையா இருக்கா இல்ல எல்லாமே நிறைய பேருடைய வாழ்க்கை கோணலாக இருக்கேன்னா இதை புரிஞ்சிக்கல இதை எங்க புரிஞ்சுக்கணும் சியோன் சியோனுக்காக வைராக்கியம் கொண்ட ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நீங்களும் நானும் சியோனுக்காக வைராக்கியம் கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு முன்பதாக எவ்வளோ ராஜாக்கள் இருந்தா கூட அவனெல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன் அவனை வந்து பலனற்றவனாக மாற்றி விடுவேன் உனக்கு முன்பதாக என்றென்றைக்கும் பூட்டப்படாத வாசல்களை திறப்பேன் என்று கருத்து சொல்கிறார் நமக்கு இதுவரைக்கும் திறக்கப்படாத வாசல்களை கர்த்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திறப்பார் நாம் ஆச்சரியப்படுத்த கதவுகளை கர்த்தர் திறப்பார் அவர் சொல்ற சும்மா சொல்லலை வலதுகையை கத்தர் பிடிக்கிறார் ஏற்கனவே ஏசியாவில் பார்க்கிறோம் கத்தர் வலதுகரத்தை பிரித்து சொல்லுகிறார் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ நான் நானு தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் இங்கே சொல்லுகிறார் நான் உனக்கு முன்ன போவேன் என்னென்ன உனக்கு முன்பாக கோணலாக இருக்கோ என்னெல்லாம் இடைஞ்சூராக இடையூறாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறார் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேல் தேவனாகிய கர்த்த நானே என்று நீ அறியும்படிக்கு கர்த்தர் அடுத்து என்ன செய்ய போகிறார் பொருளாதார ரீதியில் சில கதவுகளை திறக்கப் போகிறார் சும்மா நம்ம வெறுமா என்ன இந்த நாட்டில் இந்த நாட்டில் இல்லை எந்த நாட்டிலையுமே வெறுங்கையை வச்சு முளம்போட முடியாது ஊழியன்னா இடங்கள் வாங்கணும் நிறைய காரியங்கள் செய்யணும் அப்படின்னா நமக்கு பொருளாதார ரீதியாக என்ன தேவைப்படுகிறது நிறைய தேவைகள் இருக்கிறது கர்த்தர் சொல்கிறார் அவனுக்கு அப்படி தான் பண்ணார் அந்த காலத்தில் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுனா ரொம்ப ஸ்ட்ராங்கான கதவு இதுவரைக்கும் திறக்க முடியாத கதவை கர்த்தர் திறக்க போகிறார் அமேன் இரும்பு தாழ்பால்களை முறித்து இதுவரைக்கும் முறிக்கப்படாமல் இருந்த தாப்பால்களை கர்த்தர் முறிப்பார் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகியோபி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் நிமித்தம் நான் உன்னை பேர் சொல் இழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் இந்த வருஷத்தில் வெண்கல கதவை உடைப்பேன் இரும்பு தாப்பால முறிப்பேன் உனக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுப்பேன் ஏன்னா நீ அது மேலே உட்காந்து மூட்டை கட்டுறதுக்காக மா இல்லை அவர் சொல்கிறார் யாக்கோபி நிமித்தம் அதாவது யாக்கோபு அல்லது இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய மக்கள் நிமித்தம் சியோனுக்காக நீ வந்து என்னைக்கு சியோனுக்காக நான் வைராக்கியம் உள்ளவனாகி மாறிட்டேன் சொன்னியோ சாட்சியில் நான் பிள்ளைங்க சொன்னது போல் நான் என் வாழ்க்கையில் வேலையெல்லாம் விட்டுட்டு கூட சியோனுக்காக நான் எருசலேமுக்காக என் சபைக்காக நேரத்தை ஒதுக்கி உளியக்காரன் அவனை வந்து தனிமையாக விட மாட்டேன் நான் இணைந்து ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்ய போகிறேன் அப்படின்னு நீ முடிவு எடுத்துட்டு இல்லையா உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்காக இதையெல்லாம் நான் செய்ய போகிறேன் நீ எழுந்தது மட்டுமல்ல நான் எழும்புவேன் நான் எழுந்தருள்வேன் நான் உனக்கு இரக்கமும் தயவும் செய்வேன் நான் உனக்கு வெண்களுக்கு அதில் உடைப்பேன் நீ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் நீ எண்ண முடியாத இதுவரைக்கும் இல்லாத அற்புதமான கதவுகளை உனக்காக நான் திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நமக்காக கர்த்தர் எழுந்தல் இருக்கிறார் என்கிற அந்த ஞானத்தோடும் புத்தியோடும் வருஷத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும் அவரோடு கூட அந்த எருசலேமுக்காக சியோனுக்காக அதன் மதில்கள் மேல் உள்ள கல்லுகளுக்காக அதன் மண்ணுக்காக கொஞ்சம் பரிதவிக்கிறவர்களாக பரிந்து பேசுகிறவர்களாக அட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்து இரக்கம் கொள்கிறவர்களாக தேசத்தை பார்த்து இறங்குகிறவர்கள் நம்ம இருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களை பார்த்து இரக்கம் செய்கிறவர்களாக அவர்களும் இந்த சியோனின் வர வேண்டும் என்று சொல்லி பரிதவிக்கிறவர்களாக மாறும் பொழுது கர்த்தர் வேடிக்கை பார்ப்பதற்கு அவர் ஒரு மனுஷன் அல்லவே கர்த்தர் என்ன செய்வார் என் பிள்ளைகளுக்காக நான் வைராக்கியம் கொண்டு எழும்புகிறேன் நான் அவர்களுக்காக வெண்கல கதவுகளை உடைப்பேன் நான் அவர்களுக்காக இருப்பு தால்போலை முறிப்பேன் அவர்களுக்கு திறக்கப்படாத கர கதவுகளை திறப்பேன் நான் அவர்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை அவனுடைய வாழ்க்கையில் செவையாக்குவேன் இதுவரைக்கும் எது அவனை பிடிச்சி பின்னாடி இழுத்து நேரா போகாம அவனை கோணலாக்கிட்டு இருக்கோ அவைகளை முறித்து அவனை செவையான பாதையில் நடத்துவேன் நான் உனக்கு தயவு செய்யும் குறித்த காலம் இதுவே நான் உனக்கு தயவு செய்யும் குறித்த காலம் அப்பாயிண்ட் டைம் இதுவே என்று கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கர்த்தரை கைகளை தட்டி மைமைப்படுத்தி எழுந்து நிற்போம்